ஆட்டு ரத்தம் பொரியல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ரத்தத்தை வாங்கிட்டு வந்துட்டு அந்த கவரில் பார்த்தோன்னா, கவர்லையாவது பாத்திரத்துலையாவது அவங்க கொடுப்பாங்க, அதில் இந்த ரத்தத்துக்குடியே லிக்விடாக ரத்தம் இருக்கும், தண்ணியாக, அந்த ரத்தத்தெலாம் நம்ம யூஸ் பண்ண வேணாம், அதெல்லாம் வடிச்சுட்டு இந்த மாதிரி ரத்தம் உறைஞ்சிருக்கு இல்லையா, இதை மட்டும் நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி அதை நல்லா கழுவணும். இப்போ இந்த ரத்தத்துக்கு மேலே ஏதாவது தூசி, ஏதாவது மண் ஏதாவது ஒட்டியிருக்குமோன்னு சொல்லிட்டு நல்லா கழுவுறோம். இதே மாதிரி ஒரு ரெண்டு தடவை கூட கழுவிக்கலாம், அதனால ஒன்றுமே ஆகாது. கழுவிட்டு அந்த இதெல்லாம் தண்ணியை வடிச்சுட்டு ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம கையாலேயே சின்ன சின்ன பீஸாக உடச்சி விடணும். இதை நம்ம எந்த அளவுக்கு சின்ன பீஸாக உடச்சி விட்றோமோ அந்த அளவுக்கு நம்ம பொரியல் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் பொறுமையாக இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பீஸாக உடச்சி விட்டுக்கணும். ரத்தம் பொரியல் பண்ணுறது கிட்டத்தட்ட முட்டை பொரியல் பண்ணுறது மாதிரி தான், அதுக்குரிய டைம் தான் ஆகும். அப்போது நம்ம இதை நல்லா உடச்சி விட்டுட்டோம்னா நமக்கு அந்த நேரம் கிளறும் போதும் சரி, இப்போ இதில் நம்ம பெரிய பீஸாக போட்டுச்சுன்னா வேகும் போதும் அது பெரிய பீஸாகவே தான் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவு சின்ன சின்ன பீஸாக உடச்சி போட்டுக்கணும். இப்போ இது எல்லாம் உடச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கணும். நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறது, நீங்கள் எது வேணாலும் ரைஸ் பிரான் ஆயினாலும் சரி நல்லெண்ணெயாக இருந்தாலும் சரி நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு இப்போ நல்லா உடச்சி விட்டுட்டோமா, ஸோ ரெடி ஆகிடுச்சு இப்போ சமைக்க. இப்போ நம்ம கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி இப்போ நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற அளவுக்கு இந்த வெள்ளை உளுந்துருக்கு இல்லையா அது கொஞ்சம் நிறைய போட்டிருக்கேன். கூட ஒரு கால் ஸ்பூன் தான் சீரகம் போட்டிருக்கேன். இந்த உளுந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம், ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் ஒரு நாலே நாலு பச்சை மிளகாய் தான், ரொம்பலாம் காரம் போட வேண்டியதில் இருந்ததுக்கு, அதனால் நாலு பச்சை மிளகாய், ஒரு பத்து இருபது சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டிருக்கேன். கருகப்பில் போட்டுக்கலாம், எனக்கிட்ட இல்லை, உங்கள்கிட்ட இருந்ததுன்னா கருகப்பில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த ரத்தம் உடச்சி வச்சுருக்கோம்ல அதையும் இது கூட போட்டுக்கணும். இப்போ என்ன பண்ணோம்னா, இப்போ நாங்கள் வாங்கியிருக்கிறது கோயம்புத்தூர் ஏரியா, இப்போ எங்கள் ஏரியாவிலலாம் இந்த ரத்தத்தில் வந்து உப்பு போட மாட்டாங்க. ஸோ நான் வந்து இந்த ரத்தத்துக்கு தேவையான உப்பை வந்து நான் போட்டு கிளறணும். ஆனால் மதுரை சைடுலலாம் எப்படின்னா ரத்தத்துலேயே உப்பு போட்டிருப்பாங்க, அதை நம்ம கேட்டு அந்த கடைக்காரவங்கள்ட்ட கேட்டுட்டு தான் வாங்கிட்டு வரணும், இந்த ரத்தத்தில் உப்பு போட்டிருக்கீங்களா இல்லை நாங்கள் உப்பு போட்டுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு உப்பு போடாதனால நான் தேவையான உப்பு போட்டுட்டு இந்த ரத்தத்தையும் போட்டு நான் கிளறேன். இந்த ரத்த பொரியலில் நம்ம என்ன கவனிக்கணும்னா, ரொம்ப நேரம் கிளறிட்டே இருந்தால் நமக்கு அது ரப்பர் மாதிரி ஆகிடும், அதனால் ஓரளவுக்கு கருப்பாக வகும்போதே அது வெந்திருக்கும். இது ரொம்ப சீக்கிரம் சட்டுன்னு வேகக்கூடியது, முட்டை பொரியல் பண்ணுற மாதிரி தான். ஸோ அந்த நல்ல கருப்பானோன்னா வெந்திருக்கும், நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் திருவி வச்சுருக்கத போடுறோம், இல்லைன்னா இறக்கி வச்சு கூட நம்ம தேங்காய் திருவுனதை போட்டுக்கலாம். இந்த ரத்தத்தில் நமக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்குறது இந்த உளுந்தம் பருப்பு தான், நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுத்து போட்டிருக்கோம் இல்லையா, இதுதான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போது நமக்கு இந்த பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம டேஸ்ட்டுக்காக வேணால் மல்லித்தலையை கட் பண்ணி இது கூட போட்டுக்கலாம். இதை பெரும்பாலும் சூடாகவே சாப்பிட்டுக்கோங்க, ஆறினதுக்கப்புறம் இந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது, அதனால் சூடாக செஞ்சவனும் குழந்தைங்களும் சரி நம்மளும் சரி சாப்பிட்டுட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரத்தத்தை வந்து வாரத்துக்கு ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ நம்ம சேர்க்கும்போது நம்ம உடம்பில் ரத்த சிவப்பணுக்கள் அதிகமாகும், அதோடய எண்ணிக்கை வந்து சட்டுன்னு அதிகமாகும். அந்த அளவுக்கு எஃபெக்டிவானது இந்த ரத்தம், ஆட்டு ரத்தம். அதனால் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்க இதை வந்து அடிக்கடி நீங்கள் சாப்பாட்டில் சேர்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களோட ஹீமோக்ளோபின் லெவல் வந்து அதிகமாகும். குழந்தைங்களுக்கு இதை கொடுக்கறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும்னு சொல்லுவாங்க.